ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17 பிற்பகுதியை சொல்லப்பட்டிருக்கிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதுவும் இன்னும் சில நாட்களில் நம்ம புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகிறோம். பழைய வருடத்தில் நாம் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம நிறைய செய்திருக்கிறோம். உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, சமாதானம் வேணும்னா ஒப்புரவாகுங்கள், மற்றவர்களை மன்னியுங்கள். அந்த சமாதானத்தை இந்த வருடத்தில் பெற்றுக்கொண்டு நீங்கள் புது சிருஷ்டியாய்தான் அடுத்த வருடத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போகணும். ஏன் என்று சொன்னால், அதே 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். நீங்கள் புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்பது தான் என்னுடைய ஜெபம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டியாய் நீங்கள் மாறுவீர்களாக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வருடத்தை முடிக்க இந்த தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, இந்த பழைய வருடத்தில் அநேக கசப்பான அனுபவங்களுக்குள்ளே கடந்து போயிருக்கலாம்ப்பா. இந்த வருஷத்தில் அந்த பழசெல்லாம் என் தேவன் எடுத்து போடுவீராக. ஒரு கர்த்தாவை மனம் திரும்புகிறதான மனதை அவர்களுக்கு தருவீராக. அப்பா, மனசாபப்பட்டு உம்மிடத்தில் ஒப்புகிறவாகிறதான ஒரு மனதை கொடுத்து புது வருடத்தில் புதிய சிருஷ்டிகளாய் உமக்குள் கர்த்தாவை வந்து உம்முடைய சகலவித ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஜீவிக்க என் தேவன் உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பிள்ளைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.